தமிழ்நாட்டில் இயங்கி வரும் 10 சிறப்பு ரயில் சேவைகளை மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அந்தந்த ரயில்வே மண்டலங்கள் அறிவித்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும், அதே போலவே தெலங்கானா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 10 ரயில்கள் நீட்டிப்பு பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ரயிலாக நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் 06012-06011 என்ற இந்த சிறப்பு ரயில் சேவையானது நாகர்கோவிலிருந்து மார்ச் 31 வரை 9 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் தாம்பரத்தை நோக்கி வர இருக்கிறது. மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 1 வரை தாம்பரத்திலிருந்து இந்த ரயில் புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வழித்தடமான திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் இந்த ரூட் வழியாக இந்த ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினை அடுத்த 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதே போலவே திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு இயக்கப்பட்டு வரும் 06030-06029 என்ற இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து மார்ச் 31 வரை 9 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் மேட்டுப்பாளையத்தை நோக்கி புறப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஏப்ரல் 1 வரை 9 திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி வர இருக்கிறது. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம், தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த வழியாக மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு வாராந்த ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலையும் அடுத்த 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதே போலவே தென் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் காச்சிகுடா மதுரை சிறப்பு ரயிலான 07191-07192 என்ற இந்த ரயிலானது மார்ச் 25 வரை 8 திங்கட்கிழமைகளில் மதுரை நோக்கி வர இருக்கிறது. மறுமார்க்கத்தில் மார்ச் 28 வரை மதுரையிலிருந்து 8 புதன்கிழமைகளில் இந்த ரயில் காச்சிகுடா நோக்கி புறப்பட உள்ளது. இந்த ரயிலோட வழித்தடமானது நெல்லூர், திருப்பதி, காட்பாடி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல் இந்த வழியாக தான் இந்த ரயிலானது இயங்கி வருகிறது. இதே போலவே காச்சிகுடாவிலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயிலான 07435-07436 என்ற இந்த ரயிலானது மார்ச் 29 வரை காச்சிகுடாவிலிருந்து 9 வெள்ளிக்கிழமைகளில் புறப்பட்டு நாகர்கோவிலை நோக்கி வர இருக்கிறது. மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மார்ச் 31 வரை 9 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் புறப்பட்டு காச்சிகுடா நோக்கி சென்று சேர உள்ளது. இந்த ரயிலின் வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் குண்டூர், நெல்லூர், ரேணிகுண்டா, காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த வழியாக தான் இந்த ரயிலானது நாகர்கோவிலுக்கு இயங்கி வருகிறது. மேலும் தென்மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் நாந்தேத் ஈரோடு சிறப்பு ரயிலான 07189-07190 என்ற இந்த சிறப்பு ரயிலை நீட்டித்திருக்கிறாங்க. இந்த சிறப்பு ரயிலானது ஹசூர் சாஹிப் நாந்தேதிலிருந்து மார்ச் 29 வரை 9 வெள்ளிக்கிழமைகளில் புறப்பட்டு ஈரோடு நோக்கி வர இருக்கிறது. மறுமார்க்கத்தில் மார்ச் 31 வரை 9 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் ஈரோடிலிருந்து புறப்பட்டு நாந்தேது நோக்கி செல்ல உள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது நாந்தேதிலிருந்து நிசாமாபாத், செகுந்தராபாத், குண்டூர், நெல்லூர், ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் இந்த வழித்தடத்தின் வழியாக ஈரோடுக்கு ஒரு வாராந்த ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தென்மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வந்த செகந்தராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் 2 வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. அதன் நீட்டிப்பு பற்றி தற்போது எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. அது தொடர்பான தகவல்களை தென்மத்திய ரயில்வே வெளியிட்ட பிறகு நம்முடைய சேனல் மூலமாக தெரியப்படுத்துவோம். இதே போலவே சென்னையிலிருந்து புவனேஸ்வருக்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயிலை நீட்டித்திருக்கிறாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஏப்ரல் 29 வரை 13 திங்கட்கிழமைகளுக்கு இந்த ரயில் புவனேஸ்வரை நோக்கி செல்ல உள்ளது. மறுமார்க்கத்தில் புவனேஸ்வரிலிருந்து ஏப்ரல் 30 வரை 13 செவ்வாய்க்கிழமைகள் இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் நோக்கி வர இருக்கிறது. இந்த ட்ரெயினோட நம்பர் 06073-06074. இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் 3 வந்தே பாரத் சிறப்பு ரயில்களையும் தற்போது நீட்டித்திருக்கிறாங்க. சென்னை சென்ட்ரலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இயக்கப்பட்டு வரும் 06035-06036 என்ற இந்த சிறப்பு ரயிலை பிப்ரவரி 27 வரை 4 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இரு மார்க்கத்திலும் செவ்வாய்க்கிழமைகள் இந்த ரயில் இயங்கும். இதே போலவே சென்னை சென்ட்ரலிருந்து மைசூருக்கு இயக்கப்பட்டு வரும் 06037-06038 என்ற இந்த ரயிலானது மார்ச் 27 வரை 8 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த ரயில் புதன்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலிருந்து மைசூருக்கும், மைசூர்லிருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. இதே போலவே 06067-06068 என்ற இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலானது மார்ச் 28 வரை 9 வியாழன்கிழமைகளில் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கும், நாகர்கோவிலிருந்து சென்னைக்கும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த 3 வந்தே பாரத் ரயில்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் வந்தே பாரத் ரயில் பிப்ரவரி இறுதி வரையும், அதே போலவே மைசூர் மற்றும் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில்கள் மார்ச் இறுதி வரையும் நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிடப்பட்ட 10 ரயில்களுக்கான முன்பதிவும் தற்போது IRCTC இணையதளங்கள் மற்றும் PRS கவுண்டர்ஸ்ல ஓபன் ஆயிருக்கு. தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் போட்டுருங்க.
அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.